ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மருதாணி அச்சு அதாவது ஹென்னா ஸ்டிக்கர் அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு டிசைன் வந்து ஈஸியாக ட்ரா பண்ண தெரிஞ்சுன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி நமக்கு ட்ரா பண்ண தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அச்சை வந்து நம்ம வாங்கிக்கணும். வாங்கி ஒரு ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் தெரியுது பார்த்தீங்களா அச்சு, அது மேலே அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அதாவது உங்களுக்கு அழகாக ஈஸியாக ட்ராயிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டு வந்து டைனிங் ஷீட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிளாஸ்டிக் பேப்பர், அதாவது கொஞ்சம் கனமாக இருக்கணும், நமக்கு வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணாத பேப்பராக இருக்கணும். இப்போ மருதாணி வச்சோம் அப்படின்னா வந்து பேப்பர் அப்படி வச்சோம்னா உறிஞ்சிரும், தண்ணியும் உறிஞ்சி பேப்பர் கிழிஞ்சிரும், அந்த அச்சு வந்து ஒழுங்காக விழுகாது. அதனால் வந்து டைனிங் ஷீட்டு வாட்டர் அப்சர்வ் பண்ணாதே பேப்பர், கொஞ்சம் கனமான பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி வச்சு அந்த அச்சை வந்து இன்னொரு பேப்பரில் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இல்லாட்டி நீங்களாவே உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேவாக தெரியுதோ அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்க வேண்டியது. ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சிஸ்ஸர் யூஸ் பண்ணி அதில் அழகாக டிசைனை கட் பண்ணலாம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கர் ரெடி ஆயிருச்சு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கை இருக்குது பார்த்தீங்களா உள்ளங்கை, அதில் வந்து நம்ம இப்போ வந்து கம் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது கார்னர்ஸில் மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ண பிறகு இதை நம்ம கட் பண்ணி கிடைக்கிது பார்த்தீங்களா ஷீட்டு, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேஸ்ட் பண்ண பிறகு நம்ம மருதாணியை வந்து எப்பவும் போல் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். பெட்டர் வந்து நம்ம வந்து அம்மியில் அரைக்கிறது பெட்டர், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். கெட்டியாக அரைச்சிட்டு அந்த ஷீட் மேலே அப்படியே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு, சாரி ஒரு 1 ஹவர் கழிச்சு மருதாணி மட்டும் எடுக்கக்கூடாது, அந்த பேப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா இந்த அச்சு வந்து நமக்கு அழகாக விழுந்திருக்கும். நம்ம ஓனாகவும் ட்ரா பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சு அதே மாதிரியே நம்ம மேக் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.